ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் டெக் அப்டேட்ஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தாச்சு. இனியாவது கண்டினியூ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ரொம்ப நாளாகவே நான் வந்து பண்ணால் கரெக்டாக பண்ணும், ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டினியூவாக கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்துலேயும் இந்த டெக் நியூஸ் தள்ளி 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 போயிடுச்சு. சரி, பர்ஃபெக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு இருக்க வேண்டாம், ஆரம்பிப்போம். கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்படி கண்டினியூ பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இனி டெக் நியூஸ் கண்டிப்பாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ரொம்ப டவுட்டாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து டெக் தகவல் அப்படின்னு ஒரு தனி சேனலும் ஓப்பன் பண்ணேன் நம்மளோட டெக் அப்டேட்ஸ்க்காக. இப்போ நம்மளோட பட்ஜெட் கேஜெட் தமிழ் சேனல்லே டெக் அப்டேட்ஸ் போடலாமா அல்லது டெக் தகவலில் அப்லோட் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். என்ன கமெண்ட் அதிகமாக வருது அப்படின்றத பொறுத்து அடுத்தடுத்து பண்ணுற டெக் அப்டேட்ஸ் வந்து அந்த சேனலில் அப்லோட் ஆகும். சரி, நிறைய தாறுமாறான அப்டேட்ஸ் இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மோட்டோவோட மோட்டோ H15 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அப்கமிங் மொபைல் லிஸ்ட்டில் வந்து நான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வர 16ஆம் தேதி லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த மோட்டோ மொபைல்ஸ் மாதிரியே ஒரு கர்வ் டிஸ்பிளேயோட 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட IP ரேட்டிங்கோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது தவிர நல்லா இருக்குது அப்படின்னு தோண விஷயங்கள், இதில் வந்து ஒரு 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க, சோனியோட 50MP கேமரா கொடுக்குறாங்களாம். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படின்ற ப்ராசரோட இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த மொபைலுக்கு டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் எதுவும் இல்லாமல் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த டைம் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வர 16ஆம் தேதி மோட்டோவோட H15 லான்ச் ஆக போகுது. அடுத்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த மொபைல் ரியல்மியோட GT Neo 6, எனக்கே எக்கச்சக்க கமெண்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த மேலே ரியல்மியோட GT Neo 6 லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக ரியல்மி தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நியோ சீரீஸில் ஒரு மொபைல் வரும் அப்படின்றது மட்டும்தான். இந்தியாவில் நமக்கு வந்து லீக்ஸ் வச்சு தான் Neo 6 எதுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த Neo 6 எப்படி இருக்கும் அப்படின்ற லீக்கும் வந்திருக்கு. இது வந்து ஒரு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஸ்னாப்ட்ராகனோட 8S Gen 3 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. இது தவிர அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல் ஒரு கர்வ் டிஸ்பிளேயோட இருக்கிற மொபைலாக இருக்கும். ஸோ ஓவராலாக ரியல்மியோட GT Neo 6 ஒரு நல்ல மொபைலாக வர மாதிரி தான் தெரியுது, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஆப்பிள் அவங்களோட ப்ரோ சீரியஸ் டேப்லெட்ஸை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அவங்களோட 2022 லான்ச் ஆகின 10 சீரியஸ் டேப்லெட் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஆப்பிளோட iPad 10th Generation அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேல் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் ஒரு 40,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது. அதில் 5,000 ரூபாய் ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க 64GB வேரியண்ட்டுக்கு. 256GB வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 55,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது, இப்போ 50,000 ரூபாய் அப்படின்னு ப்ரைஸ்க்காக கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செல்லுலர் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய்க்கும், 256GB வேரியண்ட் 75,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லேருந்து 65,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கும் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வர ஆஃபர்ஸில் கண்டிப்பாக இன்னமும் விலை கம்மியாக நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னேன் ஆப்பிளோட iPad பற்றி பார்த்துருமா, புதுசாக லான்ச் ஆன iPad, இதில் வந்து ஆப்பிள் iPad 11 அது போக 13 Ultra அப்படின்ற ரெண்டு வேரியன்ட் லான்ச் ஆயிருக்கு. இதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, 13 Ultra அப்படின்றது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயோடையும் 11 அப்படின்றது கொஞ்சம் சின்ன டிஸ்பிளேயோடையும் லான்ச் ஆயிருக்கு. இது வரைக்கும் இல்லாத மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக இட்டு வந்திருக்காங்க. இது தவிர இதனோட ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது M4 சிப்செட்டை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. நிறைய யூடியூபர்ஸோட வீடியோ பார்த்துருந்தா அவங்க வந்து லேப்டாப்ஸோட கம்பேர் பண்ணி லேப்டாப்போட இது பெட்டராக இருக்குமா அப்படின்னு வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் தான், iPad அப்படின்றது iPad தான். கண்டிப்பாக லேப்டாப்பில் இருக்க ஃபுல் ஃபீச்சர்ஸையும் iPad-ஆல் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்றது ஒரு டவுட் தான். இப்போதைக்கு வர முடியும் அப்படின்னாலுமே அவங்க கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் அப்படி அதுக்கு எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுத்து தான் அவங்களால கொண்டு வர முடியும். ஏன்னா வந்து M4 அப்படின்றது ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் தான். ஸோ அதெல்லாம் வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை விட அதிகமாக விலை வச்சுருக்காங்க. ஸோ விலையை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு 2,60,000 ரூபாய் வரைக்கும் விலை போயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஓவர் ப்ரைஸ், கொஞ்சம் கம்மியான டேப் வாங்கினாலே போதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து கூகுளோட கூகுள் Pixel 8a இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ப்ரைஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், 53,000 ரூபாய். பார்த்தோன்னே எனக்கு தோணுது ஓவர் ப்ரைஸ். ஏன்னா இந்த 8a அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. கூகுளோட Tensor G3 சிப்செட்டோட வருது. இதுவும் ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் இல்லை. ப்ரொடக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி
மாதிரி இருந்தது. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா இருக்குது, கூடவே 5G சப்போர்ட், இன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எல்லாமே இருக்குது. இன்னும் ஒன்று நல்லா இல்லைன்னு பட்டது அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங், 18 வாட் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. 53,000 ரூபாய்க்கு வாங்குற மொபைலில் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படா பத்தும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த கூகுளோட Pixel 8a எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் யாராவது வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமரா மட்டும் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த மொபைல் போகிறதுக்கு பதிலாக ஐஃபோன்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து மீடியாடெக்கோட Dimensity 9300+ அப்படின்ற ப்ராசரை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட ஹைலைட் ப்ராசர் அனௌன்ஸ் பண்ணதோட இதில் என்னென்ன மொபைல்ஸ் வரும் அப்படின்ற டீடைல் தெரிஞ்சிருக்கு. இந்த ப்ராசர் ஒரு 4nm மேனுஃபேக்சரிங்கில் வர ப்ராசர். இதுக்கு முன்னாடி இருந்ததோட ஒரு 10% எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வரப்போகிற மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியோவோட X100S series இந்த மொபைல்ஸ் வருமா. இந்த மொபைலோட லான்ச்சை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காங்க, அடுத்து சொல்கிறேன். அது போக IQ IQ 9S Pro இந்த மொபைலும் இந்த ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசரோட வரதுனால 9 Pro-வை விட 9S Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் சீக்கிரமாக லான்ச் பண்ணுவாங்க. அடுத்து சாம்சங்லேருந்து 2 பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1 25 வாட்ஸ், 1 45 வாட்ஸ். இந்த 45 வாட்ஸ் பவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 mAh வருது. இதுவே 25 வாட்ஸ் பவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 mAh வருது. ஆனால் இந்த 25 வாட் பவர் பேங்க்லாம் உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து ரெகுலராக நம்ம நிறைய பிராண்ட்ஸில் பார்த்துட்ருக்கோம். சாம்சங் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாம்சங் அப்படின்றதுனால விலையுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்களோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 mAh 3,500 அப்படின்ற ப்ரைஸ்லையும், 20,000 mAh 4,300 அப்படின்ற ப்ரைஸ்லையும் வருது. மற்றபடி சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவும் பார்க்குற மாதிரி டைப் ஏ போர்ட் கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் டைப் சி போர்ட்ஸ் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் இருக்கணும். சாம்சங் இப்போ ஃபுல்லாக அதான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சாம்சங் மொபைல் வச்சுட்டு இதை வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து விவோட X100 series முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, விவோட X100S வந்து மீடியாடெக் 9300+ ப்ராசர் வரப்போகுது. ஸோ அந்த மொபைல் இது தான். இது வர 13ஆம் தேதி லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. விவோ X100S மட்டும் இல்லாமல் X100 Ultra, X100 Pro, அது போக X100S அப்படின்ற 3 மொபைல்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது வர 13ஆம் தேதி. அடுத்து லான்ச் அப்படின்னு பார்க்கும்போது IQ 9X லான்ச்சையும் இந்தியாவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வர 16ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து சமீபமாக லான்ச் ஆன விவோட T3X இதனோட ஒரு ரீபிராண்டட் மொபைலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் லீக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 6 Gen 1 ப்ராசரோட ஒரு 120Hz LCD டிஸ்பிளே, 6000mAh பேட்டரி, 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படி அந்த மொபைல் மாதிரி தான் இருக்குது. ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 13-13,500 ப்ரைசிங்கில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து போகோவோட F6 Pro இதுவும் லான்ச் ஆக போகுது. இதனோட கீக் பின்ஸ் கோர்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கீக் பின்ஸ் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ப்ராசரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான், ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து Redmi K70 இந்த மொபைலோட ரீபிராண்டட் மொபைல். ஸோ அதனால் அதில் இருந்த மாதிரியே ஓனர் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு 5000mAh பேட்டரி, 120 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் அதை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது தவிர அப்படின்னு பார்க்கும்போது 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப்போட இந்த மொபைல் வருங்க. போக்கோ F6 Pro சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. அடுத்து ஒன் பிளஸ் நாட் 4, ஒன் பிளஸ் நாட் CE 4 Lite அப்படின்ற ரெண்டு மொபைலோட டீட்டெயிலும் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த நாட் CE 4 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கீக் பைஸ் கோர்ஸ் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் BA சர்டிஃபிகேஷன் வேறு வாங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக தெரில, ஆனால் ப்ராசர் மட்டும் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுவும் Snapdragon 6 Gen 1 ப்ராசரோட தான் வரப்போகுது. இதுவே நாட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட 7 Plus Gen 3 அப்படின்ற ப்ராசரோட வருமம். இந்த நாட் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான சீரியஸ் மாதிரி லான்ச் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைசிங்கும் பண்ணாங்க. இப்போ அது கொஞ்சம் தலைகீழாக போயிட்டுருக்கு. ஒன் ப்ளஸ் நல்லா தான் இருந்தாங்க, எப்படி வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன் ப்ளஸ் வந்து இப்போ தலைகீழாக போயிட்டாங்க. நிறைய பிரச்சனை. ஒன் ப்ளஸ் இதோட ஆஃப்லைன் ஸ்டோரூமும் மூடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸ் சரியில்லை, அங்கே அங்கங்கே லைன் இஷ்யூ, அது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அது கூடவே இந்த சர்வீஸ் சென்டர்ஸில் சரியான சப்போர்ட் கொடுக்குறது இல்லை போல பல பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒன் ப்ளஸ் மொபைல் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒன் ப்ளஸ் 13 இந்த மொபைலை பார்த்தா டீட்டெயிலும் கிடச்சிருக்குங்க. ஆமாம், ஒன் ப்ளஸ் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ரெண்டர் இமேஜஸ் கிடச்சிருக்கு. ஸோ டிசைன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது.
பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்த அதே மாதிரியான ஒரு டிசைன், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒன் ப்ளஸில் கூட யூஸ் பண்ண அதே டிசைன் தான். நிறைய மொபைல்ஸ் இப்போ இந்த டிசைன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நாலு கேமரா டெட்டோர்ஸ் பார்க்க முடியுது. இது வந்து ட்ரிபிள் கேமரா, ஒன்று ஃப்ளாஷ் லைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது தவிர இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 4 ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 Gen 4 அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுனால லான்ச் இப்போதைக்கு கண்டிப்பாக இருக்காது. லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபருக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா ஜென் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து நவம்பர் டிசம்பரில் ஒன் ப்ளஸ் மொபைலோட லான்ச் இருக்கலாம். இவ்வளவு தாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ். இது தவிர நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன அப்டேட்ஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது அப்டேட்ஸை கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அதே மாதிரி என்ன சேனலை கண்டினியூ பண்ணும் அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நீங்கள் நிறைய ஷேர் பண்ணி நிறைய லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வீடியோஸ் காமிக்கும். ஸோ கொஞ்சம் வியூஸும் அதிகமாக வரும், என்னோடய ஒர்க்குக்கும் பலன் கிடைக்கும், நானும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.